புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 5571 பக்கம் 158 தலைப்பு விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். பூமியை சூழ்ந்து மூடிக்கொண்டு வரும் மகா உபத்திரவ காலத்தின் சோதனைகளிலிருந்தும் இல்லங்களிலிருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஒருவரும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். முதலாவது சுத்தமுள்ளதாகும், பின்பு சமாதானமும் இணக்கமும் உள்ளதாகும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாகும், பரத்திலிருந்து வரும் ஞானம் என்று அப்போஸ்தலரால் தெரிவிக்கப்படும் ஞானத்தினை பயன்படுத்துவதன் வாயிலாக சூழ்நிலைகளை நல்லதாக்க முற்படுவதே சிறந்த வழியாகும். ஒருவன் எந்த அளவுக்கு பரம ஞானத்தின் இந்த பரிந்துரைகளை கை கொள்ளுகின்றானோ அவ்வளவாய் அவன் தேவ தயவை பெற்றுக் கொள்ளுவான் என்பதில் நமக்கு நிச்சயமே. அந்த தயவானது அவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று உறுதிப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. தன் வழிகாட்டுதலுக்கு கீழ் காணப்படுகின்றவர்களுக்கு எந்த ஒரு பெற்றோராலும் அல்லது ஆலோசகராலும் கொடுக்க முடியும் மிகவும் விலையேறப்பட்ட படிப்பினைகள் முதலாவதாக பொன்னான பிரமாணம் பற்றியதாகவே இருக்கும். முற்று முழுமையுமான நீதியினை மனதில் ஆழ பதிய வைப்பதே ஆகும். இதற்கு குறைவான எதையும் அல்ல. இரண்டாவதாக பொன்னான பிரமாணத்தினால் அடையாளப்படுத்தப்படும் நீதியோடு கூட இரக்கம், மனதுருக்கம், அனுதாபம், உதவி புரியும் ஆவி தொடர்பான படிப்பினைகளாகும். இது விஷயத்தில் மூன்றாம் பாடம் சாந்தம், தயவு, பொறுமை, நீடிய பொறுமை தொடர்பாக இருக்க வேண்டும். நான்காம் பாடம் அனைத்திலும் சிக்கனமாய் இருத்தல் ஆகும், வீணாக்குவதை தவிர்ப்பதாகும். தனக்கு அவசியப்படாத ஒன்று வேறொருவருக்கு அவசியப்படலாம் என்று உணர்ந்து கொள்ளுதல் ஆகும். இப்படிப்பினைகளை குறித்து குறிப்பிடுகையில் நமது வாசகர்கள் கூட ஆவிக்குரிய பரம உணவு காணப்படும் கர்த்தருடைய பந்தியில் போஷிக்கும் தேவ பிள்ளைகளாக காணப்படுகின்றனர். மேலும் இவர்கள் தங்கள் குடும்பங்களை கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இசைவாக பயிற்றுவிப்பதன் மூலம் தங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க நாடுகின்றவர்களாய் இருக்கின்றனர் என்று எண்ணி நாங்கள் கூறுகின்றோம். நெருங்கிக் கொண்டிருப்பதாக நாம் பார்த்து வரும் கொடிய துன்ப காலத்தில் குணலட்சண விஷயத்தில் உள்ள இத்தகைய ஆயத்தமானது எந்த ஒரு பெற்றோராலும் தன் பிள்ளைக்கு கொடுக்க முடிந்திட்ட சிறந்த சொத்தாய் இருக்கும். பங்கு சந்தைகளும் கடன் பத்திரங்களும் உணவு அளிக்காமல் போகலாம். வங்கி கணக்குகள் விஷயத்தில் சீர்குலைவு ஏற்படலாம். பணத்தை வைத்திருப்பது என்பது திருடுவதற்கும் கொலை செய்திருவதற்கும் பொல்லாத ஜனங்களுக்கு சோதனையாய் அமைந்திடலாம். ஆனால் நல்ல குணலட்சணம் என்பது திருடப்பட முடியாது. நல்ல குணலட்சணத்தை பெற்றிருப்பதன் வாயிலாக அது ஒரு விதமான சமாதானத்தையும் பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் கர்த்தருக்குள் கொடுத்திடும். இவை எல்லாவற்றிற்கும் மேலான விலையேற பெற்றதாகும். கர்த்தருக்கும் அவர் ஊழியத்திற்கும் தங்கள் இருதயங்களையும் தங்கள் ஜீவியங்களையும் தங்கள் அனைத்தையும் முழுமையாய் அர்ப்பணித்திடுவதற்கு யாரும் அதிகமாய் வற்புறுத்தப்பட வேண்டாம் என்று நாங்கள் கூறுகின்றோம். தேவ ஜனங்களுடைய ஜீவியங்களானது எல்லா விதத்திலும் சகல மனுஷராலும் விசேஷமாக சொந்த குடும்பங்களினால் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற ஜீவனுள்ள நிருபங்களாக இருக்க வேண்டும். இத்தகைய ஜீவியங்களானது கர்த்தருக்கு பண்ணின அர்ப்பணிப்பின் முழுமையை மாத்திரம் இல்லாமல் இதன் விளைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கூட சாட்சி பகிர்ந்திட வேண்டும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. கொலோசையர் 3:15. ஒரு புத்திமதியின் வார்த்தையை கூட வாயினால் சொல்லாமல் உங்கள் ஜீவியங்கள் ஜீவனுள்ள நிருபங்களாக இருப்பதன் வாயிலாக வரும் படிப்பினைகள் உங்கள் செல்வாக்கின் கீழ் நேரடியாக காணப்படுபவர்கள் அனைவருக்கும் ஆற்றல் மிக்க படிப்பினைகளாய் இருக்கும். மேலும் ஏற்ற காலங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவரது திருவசனத்தில் செய்தியையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டதன் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் குறித்தும் இது போலவே உங்களது அன்புக்குரியவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவதை ஆறுதல்படுத்தப்படுவதை ஆவிக்குரிய குணமாகுதல் அடைவதும் ஆகியவைகளை காண்பதில் உங்களுக்கு எத்தனை மகிழ்ச்சி இருக்கும் என்பது குறித்து உங்கள் குடும்பத்தாரிடம் நண்பர்களிடம் மற்றும் அயலகத்தாரிடம் நீங்கள் தெரிவிப்பது ஏற்றதாய் இருக்கும்.
எனினும் வெறும் மாய்மாலமாக காணப்படும் விதத்தில் கர்த்தருக்கு அர்ப்பணம் பண்ணியுள்ளதாக அறிக்கை மாத்திரம் பண்ணிக்கொள்ளும் காரியங்களை செய்வதை உங்கள் பிள்ளைகளும் நண்பர்களும் தவிர்த்துக் கொள்வது நலமாயிருக்கும். மாய்மாலமான அறிக்கை செய்பவர்கள் அநேகர் ஏற்கனவே இருக்கின்றனர். இத்தகையவர்கள் கிறிஸ்துவின் நோக்கங்களுக்கும் அதை போல் தங்களுக்கும் ஊர் விளைவிக்கின்றவர்களாய் இருக்கின்றனர். ஏனெனில் மாய்மாலம் என்பது விசேஷமாய் கர்த்தரை அவமதிக்கும் காரியமாகும். மற்றும் அது மாய்மான காரணாலேயே ஜெயிக்க முடியாத அளவிற்கு அவனுக்கு இடையூறின் சுவராய் காணப்படும். ஆகையால் பணம் மற்றும் சமூக விஷயங்களில் மாத்திரமல்லாமல் தேவன் மற்றும் மதம் பக்தி விஷயத்திலும் குறிப்பாக நம்முடைய செல்வாக்கானது நேர்மையின் அடிப்படையில் உண்டானதாய் நேர்மையின் பக்கமாக இருக்க வேண்டும். யோக்கியமாயும் செய்ய நாடுங்கள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். தேவ ஜனங்கள் தங்கள் சொந்த குடும்பத்தாருக்கு அவர்களுடைய தேவைகளை சந்தித்திட வேண்டும் என்று அப்போஸ்தலன் வலியுறுத்துகின்றார். மற்றும் அப்படி சந்தித்திடும் காரியமானது யோக்கியமாய் செய்யப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலன் வலியுறுத்துகின்றார். யோக்கியமாய் இல்லையெனில் செய்யப்படக்கூடாது. இன்னுமாக தேவையில் இருக்கும் மற்றவருக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஜனங்கள் தங்கள் சொந்த கைகளினால் உழைக்க வேண்டும் என்றும் அவர் புத்தி கூறுகின்றார். இந்த அறிவுரைகள் ஆனது பூமிக்குரிய பொக்கிஷங்களை பூமிக்குரிய சொத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகளாக புரிந்து கொள்ள கூடாது. கர்த்தருடைய ஜனங்கள் தங்கள் விசுவாசத்திற்கு இசைவாக ஜீவித்திட வேண்டும். பரலோகத்தில் தங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆகையால் தற்காலிக பூமிக்குரிய தேவைகள் சம்பந்தப்பட்ட இந்த யோசனைகளானது சொத்துக்களை குவித்துக் கொள்வதற்கான பரிந்துரைகளாய் இல்லாமல் மாறாக உலக செல்வத்தில் தகாத விதமாய் ஈடுபடாமல் அதை பயன்படுத்திட வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகள் மாத்திரமே. இந்த கட்டுரையினுடைய ஆதார வசனத்திற்கு இசைவாகவும் எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிறவைகள் குறித்த நமது கண்ணோட்டங்களுக்கு இசைவாகவும் நம்முடைய வாசகர்களுக்கு நாம் சிலவற்றை பரிந்துரைக்க விரும்புகின்றோம். கர்த்தருடைய நாளின் பெரும் துன்பங்கள் அனைத்துமே அடுத்து வரும் 11 மாத காலங்களுக்கு உள்ளதாக பூமியின் மீது காணப்படும் என்பது குறித்து நமக்கு உறுதியாக தெரியாவிட்டாலும் அந்த காலத்தினுடைய துன்பங்கள் நிமித்தமாய் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய நண்பர்கள் மற்றும் நம் அயலகத்தாரின் நலன் கருதி சில ஏற்பாடுகளை நாம் செய்திடுவது ஏற்றதாய் இருக்கும். உலர்ந்த சுத்தமான கிடங்குகள் அல்லது இந்த பொருத்தமான நல்ல காற்றோட்டம் உள்ள இடங்கள் வைத்திருப்பவர்களுக்கு உணவுகளை சேமித்து வைப்பதற்கு பரிந்துரைக்கின்றோம். உதாரணத்திற்கு பெருமளவின் நிலக்கரி, அரிசி, உலர்ந்த பட்டாணி, உலர்ந்த பயிர்கள், புல்லரிசிகள், ஓட்ஸ், கோதுமைகள், பால் கோதுமைகள், சர்க்கரை, கருப்பட்டிகள், உலர்ந்த மீன்கள் முதலியவற்றை வைத்துக் கொள்ளலாம். சேமித்து வைக்கும் உணவுகளின் அளவுகளையும் ஊட்டச்சத்துகளையும் மனதில் வைத்து சேர்த்து வையுங்கள். ரசம் சூப் என்பது ஊட்டச்சத்து நிறைந்தது, விலை குறைந்ததும் ஆகும். எனினும் காரியத்தினை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து கோடைக்காலம் துவங்குவது வரையிலும் இவ்வளவு அதிகமான பொருட்களை வைத்திருக்க வேண்டுமே என்றும் கெட்டு போவதை தவிர்ப்பதற்காக நஷ்டத்திற்கு அவற்றை விற்க வேண்டிய அவசியம் ஏற்படுமே என்றும் கவலைப்படாதீர்கள். புசிப்பதற்கான இந்த உணவு சேமிப்பை சுயநலத்துடன் நீங்கள் கருதிடாமல் மாறாக குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஏற்பாடாக, அதாவது தேவையில் இருப்பவர்களுக்காகவும் கர்த்தருடைய வழிகாட்டுதலின் பேரில் உங்களிடத்தில் வருபவர்களுக்காகவும் உள்ள ஏற்பாடாக கருதி கொள்ளுங்கள். எபேசியர் 4:28. உங்களுடைய இந்த முன்னேற்பாடுகள், நோக்கங்கள் முதலியவைகள் குறித்து தாழை ஊறிக்கொண்டு திரியாதீர்கள். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். இந்த உணவு சேமிப்பு குறித்து உங்கள் குடும்பத்தினர் மாத்திரம் தெரிந்திருக்க வேண்டும். மற்றும் அதை அவர்கள் மற்றவர்களுக்கு தெரிவிக்காத படிக்கு கண்டிப்புடன் அறிவுறுத்துங்கள். புயல்கள், சண்டை சச்சரவுகள் முதலியவைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் கூடுமான மட்டும் குளிர்காலத்திற்கென்று சில முக்கிய உணவுகளை சேமித்து வைப்பது ஞானமாயிருக்கும் என்று உங்கள் நண்பர்களிடம் அல்லது அயலகத்தாரிடம் யோசனையாய் தெரிவியுங்கள். மகா உபத்திரவ காலம் குறித்து விவரங்கள் அதிகம் கொடுக்கப்படுவதற்கு முற்படாதிருங்கள்.
ஏனெனில் அநேகர் இவ்விஷயத்திற்கு குருடர்களாகவும் செவிடர்களாகவும் இருக்கின்றனர். ஒருவேளை உங்களிடம் பணம் இல்லையெனில் கடன் வாங்கி இப்பொருட்களை வாங்காதிருங்கள். காரியத்தை விட்டுவிட்டு மிகுந்த விசுவாசம் கொண்டிருங்கள். பொன்னான பிரமாணம் என்பது கர்த்தருடைய ஜனங்களினால் அங்கீகரிக்கப்படும் மிகவும் கீழ்த்தள நியமமே, லோயஸ்ட் ஸ்டாண்டர்ட், அடிப்படையான நியமமே என்பதையும், மற்றும் அது எவ்வகையான அன்பு அறம் காண்பிக்கப்படுவதற்கு முன்னதாகவே நடத்திக்கப்பட வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆமென்.